அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. இன்று பிளவ வருடம் கார்த்திகை மாதம் 20 திங்கள் கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம், லக்னம் விருச்சக லக்னம், சூரிய உதயம் 6:16. இனி 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு முன்னேற்றம் காணப்படும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாகவே இருக்குது. உங்கள் பணிகளை திறமையாக கையாளுவீங்க. புதிய வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்கள் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் பெறுவீங்க. பணவரவு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். உங்கள் வங்கி இருப்பு வளர்வதை காண்பீங்க. உங்கள் அன்பை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையிடம் உண்மையான உறவினை பகிர்ந்து கொள்வீங்க. அமைதியான அணுகுமுறை காரணமாக இன்னைக்கு உங்களின் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபம் ராசிக்காரர்களே, இன்று திருப்தியற்ற குழப்பமான மனநிலை காணப்படும். அதனால் உரிய முயற்சிகள் எடுப்பது கடினமாக இருக்கும். தியானம் மேற்கொள்வது நல்லது. அதிக பணிகள் காணப்படும். முறையாக திட்டமிட்டா குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கலாம். இன்னைக்கு பணப்பற்றாக்குறை கவலையாக அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீங்க. உங்கள் துணையிடம் சாதாரணமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்க. உறவுல மகிழ்ச்சியை பராமரிக்க இது ரொம்பவே அவசியம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்வீங்க. இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய விதத்தில் இருக்கலாம். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள், இன்றைய நாள் சிறப்பாக இருக்காது. ஆன்மீகம் தொடரமான பயணங்கள் நல்லது. இது அமைதியையும் ஆறுதலையும் தரும். இன்று பணிகள் சலிப்பை தரும். கூடுதல் பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்கும். பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்குது. நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கணும். மன சஞ்சலங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிப்பு ஏற்படுத்தும். உரிய நேரத்தில் உணவு உண்ண வேண்டும். கார உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கடகம் ராசிக்காரர்களே, இன்று சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய மனிதர்களை சந்திப்பீங்க. உங்கள் பணிக்காக மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீங்க. உங்கள் திறமை பாராட்ட பெற்றுத்தரும். பணியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இன்னைக்கு பணவரவு காணப்படுது. சேமிக்கும் அதிகரிப்பு வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் அவங்களுடைய பாராட்டையும் பெறுவீங்க. கடவுளின் அருளால் இன்று ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்ததா சிம்மம் ராசிக்காரர்கள், இன்று ஆற்றலும் தன்னம்பிக்கையும் குறைந்தே காணப்படும். இந்த மனநிலை உங்கள் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய விதத்தில் இருக்கலாம். உங்களிடம் தனிமை உணர்வு காணப்படும். இன்று எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிராக அமையும். உங்கள் பணிகளில் தாமதங்கள் ஏற்படும். அதனால் திட்டமிட்டு முறையாக பணியாற்றுவது நல்லது. உங்கள் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது. உங்கள் பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க. உங்கள் துணையிடம் அற்ப விஷயங்களில் குறை காண்பீங்க. நல்லுறவை ஏற்படுத்த சகஜமான அணுகுமுறை தேவை. இன்று ஆரோக்கியமும் சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பல்வழிக்கான வாய்ப்பும் இருக்கு. அடுத்ததா கன்னி ராசிக்காரர்கள், இன்று நீங்கள் பதட்டத்துடன் குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படாமல் அமைதியை பராமரிப்பதால் நற்பலன்களை காணலாம். தெய்வீக இசை கேட்பது ஆறுதலை தரும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். பணியில் பதட்டமான சூழ்நிலை காணப்படும். உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவை பராமரிக்க முடியாது. நிதி நிலைமை இழுபறியாக இருக்கும். பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் நிதி நிலைமையை கண்காணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. மௌனம் கடைபிடிப்பது சிறந்தது. தோல் ஒவ்வாமை காரணமாக தூக்கம் கெடும். இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது.
துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள், இன்றைய நாள் துடிப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் நம்பிக்கை நிறைந்தே காணப்படும். எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கலாம். பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய நாளாகவே இருக்கு. பணவரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். எதிர்கால பாதுகாப்பு கருதி பணம் சேமிக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களின் இனிமையான தொடர்பு காரணமாக உங்கள் துணையுடனான உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆரோக்கியத்தை பராமரிக்கும் அளவிற்கு உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் காணப்படும். அடுத்ததா விருச்சகம் ராசிக்காரர்கள், இன்று நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க. உங்கள் முயற்சிக்கான பலனை பெறுவீங்க. இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவே இருக்குது. பணியிட சூழல் சீராக இருக்கும். புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்கள் நன்மதிப்பு உயரும். இன்னைக்கு பணவரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தேவைப்படும் அளவிற்கு பணம் காணப்படும். திருப்திகரமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். இதனால் உற்சாகமாக இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சிகள் மூலம் உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலும். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமானது சிறந்த முறையில் பராமரிக்கப்படும். தியானம் பயிற்சி மேற்கொள்வது மேலும் சிறந்த முறையில் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள், இன்று சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் இன்று காணக்கூடிய நாளாகவே இருக்கு. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். உங்கள் வீட்டில் இன்னைக்கு விருந்தினரின் வருகை உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். பணியிட சூழல் இனிமையாக இருக்கு. உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படும். பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாகவே இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை பயன்பெறக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படுது. அதிக அளவில் பணத்தை சேமிப்பீங்க. உங்களின் பாராட்டு வார்த்தைகள் உங்கள் துணையை திருப்தியடைய செய்யும். நீங்கள் இருவரும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஆரோக்கியமும் சிறந்த முறையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் உறுதி காரணமாக நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. அடுத்ததா மகரம் ராசிக்காரர்கள், இன்று நீங்கள் வருத்தத்தோடு காணப்படுவீங்க. உணர்ச்சி வசப்படாமல் உங்களை நீங்கள் அமைதியாக வைத்திருங்க. இனிமையான இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம். பணியிடத்தில் பதட்டமான சூழல் காணப்படும். ஓய்விடுக்க நேரம் காணாது. திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் பணியாற்றுவது சிறந்தது. குடும்பத்திற்காக அதிகம் செலவழிக்க நேரிடலாம். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக நிதி நிலைமை சாதுரியமாக கையாளுவது கடினமாக இருக்கும். உங்களின் குழப்பமான உணர்வை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. பதட்டம் காரணமாக தோல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது உங்களை மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கணும். பிரார்த்தனை மேற்கொள்வது மேலும் சிறந்த பலனை பெற்றுத்தரும். அடுத்ததாம் கும்பம் ராசிக்காரர்கள், இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. கவனமாக மற்றும் உறுதியுடன் உங்கள் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். தெய்வீக பாடல்கள் மற்றும் ஸ்லோகங்களை சொல்வது நல்ல பலனை தரும். பணியிடத்தில் விவேகத்தோடு செயலாற்றினால் வெற்றி நிச்சயம். சக பணியாளர்களிடம் இருந்து தொல்லைகள் ஏற்படலாம். பணவரவு குறைந்தே காணப்படும். தேவையற்ற செலவுகள் கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கலாம். உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. இதனால் உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைக்க முடியாது. நல்லுறவை பின்பற்ற இத்தகைய உணர்வுகளை நீங்கள் புறக்கணிப்பது நல்லது. தலைவலிக்கான வாய்ப்பு இருக்குது. அமைதியாக இருப்பது ரொம்பவே நல்லது. அடுத்ததா மீனம் ராசிக்காரர்கள், இன்று நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான நாளாகவே இருக்கு. விட்டு கொடுப்பதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். இன்னைக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். இன்று பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்களும் கிடைக்கும். சக பணியாளர்களின் ஆதரவு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். பணி நிமித்தமான பயணங்களும் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உங்கள் நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது. உங்கள் பணிக்கான கூடுதல் பண ஊக்கத்தொகை கிடைக்கும். உங்கள் துணையிடத்தில் அன்பை படுத்துவீங்க. இதன் மூலம் இருவரிடையில நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்னைக்கு அதிக ஆற்றல் காணப்படும். உடல் ஆரோக்கியம் சோறாகவே இருக்கும்.
இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிக்கான நற்பலன்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல பல சிறப்பான தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.